நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையல் சேனல்ல இன்னைக்கு அவல் சாமை அரிசியோட அவலை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம் இருக்கேங்க. ஊர்ல இருந்து எனக்கு வந்து இந்த அவல் எல்லாம் வெரைட்டியா கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாம அவல், கொள்ளு அவல், பாசி பயறு அவல், பார்லி அவல் இதெல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. ஸோ அதுல கொஞ்சம் விதவிதமா பண்ணலாம், ஏன்னா ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுனால விதவிதமா பண்ணலாமே எடுத்திருக்கேன். இன்னைக்கு சாமை அவல் ஒரு கப்பு நிறக்க அளந்து எடுத்திருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த சாமை அவல் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் சாமை அவல் நல்லா இருக்குங்க. நான் சாதாரணமாக உப்புமா பண்ணேன் நான் அதில், ஆக்சுவலாக வெளியில் வச்சு பண்ணுறோம், அதனால் ஈ கொசு எல்லாத்தையும் விரட்டி விரட்டிட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து நான் சாதாரணமாக உப்புமா பண்ணுற மாதிரி பண்ணேன், அடுப்புலலாம் போடாமல் சும்மா கிளறி அந்த மாதிரி பண்ணேன். அதை கொஞ்சம் மசாலா சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்குமேங்கிறதுனால இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்புக்கு நான் இது ஒரு கால் கப் அளவு வேர்க்கடலை இது லாஸ்ட்டில் தான் போட போகிறோம். இது வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கு போகிறேன், இதை அரைக்க போகிறது இல்லை. ஒரு ஒரு பத்தன்னு சொல்லுவாங்க, ஒரு துண்டு மாங்காய், கொஞ்சம் புளிப்பான மாங்காய், அதுவும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு நல்ல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், இது நாலுத்தையும் அரைச்சிட சொல்லுவோம். அரைச்சிட்டு கலந்துக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் சரி, இது அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, இது சில பேர் வந்து அப்போ இதை கொண்டு கொடுத்தவங்க கூட இது அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா, எனக்கு அந்த அப்படியே யூஸ் பண்ணுறது வரல. ஸோ லேசாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு அலசு அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு தண்ணி ஊற்றி அலசினோம்னா எவ்வளோ கொஞ்சம் இந்த கலராக வருதுன்னு பாருங்கள் தண்ணி, அவ்வளோதான். இதை நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். இது ஒரு தடவை எடுத்தால் போதும். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் இந்த அழுக்கெல்லாம் ஓரளவுக்கு போயிடும். அதே மாதிரி அரைக்கும் போது அந்த விழுதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வாங்க, அரைச்சிட்டு வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம புழிஞ்சு போட்டது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல பூ மாதிரி ஈரம் கிடையாதுங்க, அப்படியே எடுத்துட்டுருக்கு ஈரத்தை. இதையும் நான் தண்ணி ஊற்றி அரைக்கலை, நல்லா அப்படியே கெட்டியாக அரைச்சிருக்கோம். இப்போ இந்த பக்கம் முதல்ல தாளிச்சிடுவோம், அப்புறம் ஒன்றா போட்டு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் பிடிச்சா தாளிச்சிக்கலாம், அல்லது சாதாரணமாக நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அது பண்ணுங்கள். பட் நல்ல எண்ணெய் வந்து அவ்வளோ நல்லா இல்லை இதுக்கு. இதுக்கு ஒரே ஒரு ஒரு 1.5-2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இதில் இன்றைக்கி நான் மாங்காய் சேர்த்துருக்கேன். இந்த சீசன்னால் மாங்காய் இல்லைன்னா எலுமிச்சம்பழ சாறு அதில் சேர்த்துருக்கேன். அந்த புளிப்பு இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு தாளிச்சிடலாம். வெறும் கடுகு மட்டும் போதும். கடுகு தாளிச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். பார்த்துட்டு இப்போ நல்லா பெசரி விட்டுருங்க. இதில் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை அப்படியே போட்டிருக்கேன், ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு இதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சமாக இதில் வெங்காயம் பொடிய நறுக்கி போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ விதவிதமாக நான் முதல்ல பண்ணும்போது நம்ம சாதாரணமாக அவல் உப்புமாவில் உப்புமா மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணேன், அதுவும் நல்லா இருந்தது. ஒரு சேஞ்ச் இந்த மாதிரி பண்ணி பார்ப்போன்னு நினச்சேன், அதனால் இன்றைக்கி இப்படி மசாலாவாக பண்ணி காமிச்சிருக்கேன். இது நல்லா இருக்கும் ஆனால் டேஸ்ட். ஆக்சுவலாக இந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கலந்த ஒரு சுவை. இதில் உப்பு போதுமானு பார்த்துக்கலாமா, நல்லாயிருக்கு. இது அப்படியே கொடுத்தா ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம், நல்ல ஃபில்லிங்கோட ஹெல்த்தியாகவும் இருக்கும். பொட்டுக்கடலாம் இதெல்லாம் நம்ம வந்து இஷ்டம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம். நிச்சயமாக கொஞ்சம் வித்தியாசமான சாமை அவலில் பண்ண உப்புமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கலந்தாச்சு, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறேன் டிஸ்பிளேக்கு. நல்ல பொலப்பல நல்ல உதிரியாக எப்படி நல்லா வந்திருக்காரு. வயசானவங்களாக இருந்தாலும் நல்ல ஜீரணமாயிரும், ஈஸியாக ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாக ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுதான் பார்க்கணும் மெயினாக. இப்போ வர அந்த
அவல்லாம் அந்த பாரம்பரிய அரிசி பாரம்பரிய சிறுதானியங்களை வச்சு வருது இல்லையா, அது அவ்வளோ ஹெல்தியான ஒரு விஷயம். அது நமக்கு தெரிஞ்ச மாதிரி இதை பண்ணி காமிச்சிருக்கேன், எடுத்து அடிக்கிட்டேன், சாப்பிட்டுட்டே பேசுகிறேன். ஸோ நிச்சயமாக இது நேரில் விரும்புவீங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த அவல் பரவலாக எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது, ஆர்கானிக் ஸ்டோர்ஸில் மெயினாக நல்லாவே கிடைக்குது. ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.